அந்த ஆனுவல் பட்ஜெட் மீட்டிங் நடக்கிறது தானிஷாட்டை. இவன் மாமா ரெண்டு பேரும் கோபண்ணா அக்கண்ணா ரெண்டு பேரும் தானே ஃபினான்ஸ் மினிஸ்டரில் இருக்கான்னு சொன்னேனே. பட்ஜெட் வாசிக்கும் பொழுது கேட்குறார் அந்த ராஜா, எந்தெந்த தாலுக்காலேருந்து இன்னும் வருமானம் வரல, எல்லா தாலுக்குலேருந்து வந்துருத்தான்னு கேட்குறார். இவன் மாமா ரெண்டு பேரும் எடுத்து இந்த லெட்ஜர் எடுத்து பார்த்தா கரெக்டாக பத்ராத்திலேருந்து வரல. இவன் ரெண்டு பேருக்கு எப்படி சொல்கிறது, சொல்லாமே இருக்க முடியாது, பத்ராத்திலேருந்து வரலன்னு சொல்லிவிடுறேன். அதை அப்படி பண்ணிவிடுவான் இப்படி பண்ணிவிடுவான்னு சொல்லி வேலையை வாங்கி கொடுத்தால் இந்த மாதிரி பண்ணிட்டாரே ரெண்டு, எப்படியாவது அந்த வரியை வசூல் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்கள் ரெண்டு பேருடைய பொறுப்புன்னு மாமாட்ட சொன்னோன்னே. மாமா சொல்கிறார், நீங்கள் அரசாங்கத்துக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருங்கோ, நான் ஒன்றும் இதை பண்ணுறதுக்கு இல்லை. ரெண்டு காவல்காரரை கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அமுச்சு நேராக பத்ராச்சலத்துக்கு அமுச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிடுவான். கோபண்ணாவை ரெண்டு குதிரையிலேருந்து ரெண்டு பேரும் நிற்கிறான், பெரிய அதிகாரிகள் வாசலில் நிற்கிறான், எல்லாம் முசல்மான்கள் வாசல் வந்து நின்னோடனே உள்ள இவர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். ரமதெய்வ சிகாமணி ராஜமகோஜ்வல பூமணி, ராமதெய்வ சிகாமணிங்கிறார், ராஜமகோஜ்வல பூமணிங்கிறார். பிரமாமா பாடுறார், பஜனைலாம் நடந்துட்டுருக்கு, எல்லாரையும் பஜனை பண்ண வைக்கிறார். திண்ணையில் ஒரே கூட்டம், தெரு பூரா எல்லாம் கதவு புட்டுன்னு வந்து பஜனையில் உட்காந்துருக்கான். இந்த ரெண்டு காவல் ரெண்டு அதிகாரிகள் வாசலில் வந்து நின்னவா இவன் எல்லோரும் திண்ணையில் உட்காந்துருக்க, கண்ணை திறந்தால் தான் அவள்கிட்ட பேச முடியும். எல்லோரும் பஜனை பண்ணிட்டுருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கே ஒன்றும் புரியல, நம்மளும் எங்கேயாவது பஜனை கோட்டில் சேர்த்துட்டு போகிறாரோனும் இவன் ரெண்டு பேருக்கும் பயம். ஒருத்தரை இறங்கி ஒருத்தரை கொஞ்சம் எழுப்பி உள்ளே இல்லைப்பா நாம சங்கீதம் நடக்கிறது, நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பிசாமல் இருங்கோ. இல்லை நாங்கள் கோபண்ண காருவை அர்ஜெண்ட்டாக பார்க்கணும், அரசாங்கத்துலேருந்து வந்திருக்கோம், அவர் வரி பணமாக கொடுக்கல, அவரை வெளியில் வர சொல்லுங்கன்னதே ஓடி வராருவார். என்னன்னு கேட்குறார், இந்த மாதிரி நீங்கள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய 6 லட்சம் பொண்ணை கொடுக்கல, அதெல்லாம் இருக்கட்டும், நான் 6 லட்சம் பொண்ணை என்ன பண்ணினேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோனோ, அதுக்கு மேலே நீங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை, ராஜா உத்தரவு, ராஜா உத்தரவாக இருக்கட்டும், நான் என்ன பண்ணினேங்கிறத நீங்கள் வாங்கணும்னு ரெண்டு பேரையும் அழிச்சுட்டு கோவிலுக்கு போகிறார். ரெண்டும் முஸ்லிமான் தான். ஆமாம், இந்த ராஜ்யமே வாழுது தானே. உள்ளே வந்தோடனே தானிஷா அமைச்சிருக்கார், உள்ளே வந்தோடனே இதான் அர்த்த மண்டபம், மகாமண்டபம், துளசி மாடம், இங்கே தான் பஜனை நடக்கும், இங்கே கச்சேரி நடக்கும், இங்கே தான் எங்கள் ராமன் பிரபு அலங்காரம் பண்ணி கொலு மண்டபம், இங்கே ராமரை வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எல்லா இடத்துலையும் உபன்யாசம் பண்ணிகிட்ருக்கார். ரெண்டு பேரும் கேட்டான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா நம்மளை இந்த பஜனை கோட்டியில் மாற்றி நம்மளையும் மாற்றிவிடுவான், மதம் மாற்றிட்டாலும் என்ன பண்ணுறது, பயந்துண்டு சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் பிரமாதமாக இருக்குது, எங்களுக்கே ராம பக்தி வந்துடும் போல இருக்குது, இன்னொரு 10 நிமிஷம் இருந்தா, ஆனால் நாங்கள் ராஜாவாக இருந்தோம்னு வச்சுங்க உங்கள் காலில் விழுந்துருவோம், நாங்கள்லாம் ராஜாவினுடைய சேவகர்கள், அவர் என்ன உத்தரவு போடுறாரோ அதை பண்ணணும், உங்களை கைது பண்ணி அழிச்சின்னு வர சொன்னது தான் உத்தரவு, உங்களை நீங்கள் இத்தனை நாள் பேசினது நாங்கள் பேசாமல் இருந்ததுனால, நீங்கள் என்னோட வாங்கணும். பஜனை நடந்துருக்கு, இன்னும் ஆகாரம் பண்ணலை, எல்லாரும் கதறா, ராமதாசரை கோபண்ணாவை அரெஸ்ட் பண்ணி அழிச்சின்னு போடுறார். அப்போ ராமதாஸ் ஆகலை, அப்போ இல்லையே அவர் கோபண்ணா தான், கோபண்ணா தான். ஆமாம், அழிச்சின்னு போய் நேர ராஜாவுக்கு எழுத்தாப்புல நிறுத்தி போடுறான். கோபண்ணாவோட மாமா ரெண்டு மாமாவும் தலையை கீழே குடிஞ்சதால நிம்மறலை, என்னத்தை பேசுறது, இந்த மாதிரி ஒரு மர்மா நமக்கு அமைஞ்சிருக்கானேனு அவள் பேச முடியுமா, பேச முடியல. ராஜா கேட்குறார் நேரவே, 6 லட்சம் பொண்ணுக்கு என்ன பணம் எப்போ கொடுக்க போகிறேன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறார், இந்த 6 லட்சம் பொண்ணில் 1 பைசா எடுத்து என் குழந்தைக்கோ என்னோடய சம்சாரத்துக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ என்னை சேர்ந்த வாழுக்கோ நான் செலவு பண்ணலை, எந்த இடத்துல கோவில் எந்த ஊரில் இல்லையோ அந்த ஊரில் இருக்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது, அதனால் ஒரு பெரிய ராஜா நீங்கள் தர்மிஷ்டன், உங்கள் ராஜ்ய பரிபாலனத்தில் ஒரு கோவில் இவ்வளவு சிதிலமாக இருந்து இவ்வளோ மோசமாக இருக்குன்னா உங்களுக்கு தானே அது கெட்ட பேர், உங்களுக்கு கெட்ட பேர் வரப்படாதுங்கிறதுனால எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த வசூல் பண்ண பணத்துலேருந்து தானே கோவில் கட்டணும்னு நான் வந்து கேட்டாலும் பணம் கொடுக்க போகிறேன், அதனால் நானே பண்ணிட்டேன், உங்களை கேட்டுட்டு பண்ணியிருக்கணும் அது தப்பு, அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, ஜெயிலில் கொண்டு போடணும். உள்ளே கொண்டு போனால் காற்றுங்கிறது எந்த பக்கத்துலேருந்து வர முடியாத ஒரு ஜெயில், ஒரே பாறாங்கல், மேலே சின்ன துவாரம், சின்ன துவாரம் உள்ளே கொண்டு போட்டான், கீழே மண் தர, இன்றைக்கி அந்த ஜெயில் இருக்குது, அந்த பிரதேசத்தில் போனால் அந்த ஜெயிலை பார்க்கலாம்.
ஜெயிலில் கொண்டு போட்டான். அவருக்கு என்ன ஆகாரம்னா அரைப்படி அரை கிலோ உப்பு, சும்மா ஒரு கைப்பிடி அரிசி. அந்த அரிசியும் அந்த உப்பையும் சேர்த்து தான் சாப்பிடணும். ஒரு டம்ளரில் தண்ணி மடக்கு, இந்த அந்த நாளில் வெறும் மண் பானை மடக்கு தானே, நான் கொண்டு வச்சுட்றான். அப்போ ஜெயிலில் இருந்துட்டு 10,000 கிருதிகள் பண்ணியிருக்கார். அவர் என்ன பக்தி, 10,000 கிருதிகள் பாடியிருக்கார். ராமனை கேட்குறார், ராம தயஜூடவே பத்ராச்சல தாம நனு ப்ரோவே, உனக்கு என் மேலே தெய்வமே கிடையாதா? ராமா தயஜூச்சி ரக்ஷில் சமமு மேலு ராமரண ரங்க பீம, நீ எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம கருணாமூர்த்தின்னு எல்லாரும் சொல்கிறாளே, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணப்படாதா? கேட்குறார், நம்பினவாரினி மோசமு ஜேசேதி, உன்னை நம்பின வாழெல்லாம் நீ மோசம் பண்ண மாட்டேன்னு எல்லாரும் உன்னை நம்புகிறாளே, அனுகிரகம் பண்ணப்படாதா அப்படின்னு கேட்டுருக்கிறதே காவலாளிலாம் வந்து தரதரன்னு இவரை இழுத்துன்னு வரான். இழுத்துன்னு வந்து தெருக்கு தெரு, இவர் எந்தெந்த முச்சந்தியில் எந்தெந்த தெரு, ஒரு ஒரு தெரு என்ட்ரன்ஸ்லேயும் முனையிலையும் ராமருக்கு பெரிய தேர் வச்சு, தேரில் சுவாமி உட்காத்தி வச்சு, பெரிய சங்கீத கச்சேரியும் நாசர கச்சேரியும் வச்சு வச்சாரோ, அந்த முக்குக்கு முக்கு இவரை நிற்க வச்சு அதே இடத்துல சாட்டையால் அடித்தான். எல்லாரும் கதறினார், இத்தனை பண்ணியிருக்கேன், நீ கொஞ்சம் கூட உனக்கு தியாக பிரம்மம் பாடலையா? அவரை இந்த ராமர் விக்கிரகம் கிடைக்கலேங்கிற போது அவருடைய ராம பக்தியினால தான் கருணா அஜலதே அப்படின்னு வார்த்தை போட முடியுமா? இவ்வளோ கட்டத்தில் யாரால் கருணா ஜலதேன்னு பாட முடியும்? அவரால் தான் பாட முடியும். இந்த மாதிரி இவரும் பாடுறார், இத்தனை கஷ்டத்தை நீ கொடுக்குறியப்பா ராமா, அனுகிரகம் பண்ணப்படாத. நிறைய கீர்த்தனை பாடுறார் அதில். ரொம்ப கஷ்டம் தாங்கலேனதே அப்புறம் கேட்குறார், ஒரு குழந்தையோட கஷ்டம் அப்பாவுக்கு புரியாது, பெத்த தாய்க்கு தானே புரியும். ஒரு குழந்தை கஷ்டப்படுறதுன்னா பெத்த தாய் பார்த்துட்டு இருக்க மாட்டான். கேட்குறா, அவரை கேட்டு பார்ப்போம். சீதம் மாயம் பாடுறாரு தியாகராஜர். அந்த மாதிரி இவர் கேட்குறார், நீ கொஞ்சம் கூட எனக்கு நீ அனுகிரகம் பண்ணப்படாத அப்படின்னு அம்மா அஸ்தானத்தில் இருக்கிற சீதையை கேட்குறார். நீ எப்படியாவது சீதமும் அதல்லின்னு, எங்கள் அம்மா தானே நீ, நீ எப்படியாவது கொஞ்சம் அனுகிரகம் பண்ண சொல்ல. எப்படி கேட்குறாரு தெரியுமோ, என்னை பற்றி சீத்தேட்ட நீ எப்போ சொல்கிறதுன்னு என்ன கேட்குறேன், அது எனக்கு புரியுது, நீ ரொம்ப பிஸியாக இருப்ப, நீ சாப்பிட்றதே உங்கள் ஆத்துக்கார்ட்ட சொல்ல வேண்டாம். சீதையை பார்த்து இவர் அட்ரஸ் பண்ணுறார், அம்மா நீ ராமர்கிட்ட என்னோடய கஷ்டத்தை எடுத்து சொல்லு, நான் ராமர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ராமா தேஜுடுவேனே கேட்டுவிட்டேன், அவர் அனுகிரகம் பண்ணலை. அவர் குளிக்கிறதே நீ சொல்ல வேண்டாம், அவர் சாப்பிட்றதே சொல்ல வேண்டாம், பவனி வரத்தே சொல்ல வேண்டாம், அவர் ஏகாந்தமாக படுத்துட்டு இருக்கிறதே, உங்களோட மடியில் தலையை வச்சுன்னு படுத்துட்டு இருப்பாரு அம்மா ராமர், அவருடைய காது உங்கள் வாய்க்கு பக்கத்தில் தானே இருக்கும், நம்ம கோபர்ணா ரொம்ப கஷ்டப்படுறான், 12 வருஷமாக ஜெயிலில் இருக்கான், 12 வருஷம் வந்திருக்கார், 12 வருஷமாக ஜெயிலில் இருக்கான், எப்படியாவது நமக்குன்னு தானே அவன் பண்ணினான், நமக்கு தானே கோயில் கட்டினான், எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றப்படாதா? கோபர்ணா நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சீதை சொல்கிறார் ராமர்கிட்ட, 12 வருஷம் ஆகிடுத்து, குழந்தையை காப்பாற்றப்படாதான்னு சீதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ராமரே கிளம்புறார். லட்சுமணனை கூப்பிடுறார், அதுக்குள்ளார இவர் என்ன பண்ணி போடுறார், இதுக்கப்புறம் இன்னுமே நமக்கு எதுக்கு பிராணன் வேண்டான்னு, ஒரு மடக்கு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய சர்ப்பம் உள்ளே விழுது அந்த ஹோல் வழியாக, சர்ப்பம் விழுந்த சர்ப்பம் என்ன பண்ணுறது, ஒரு பாம்பு பக்கத்தில் மடக்கு வச்சுருக்கேன், அந்த மடக்கில் விஷத்தை கக்கி விடுறது, அவர் கழுத்தை பிடிச்சி அமுக்கிறார், ஏதோ இருட்டில் என்னமோ இருக்குதுன்னு, அந்த பாம்பு இவரை கடிக்கலை, அந்த விஷத்தை கக்கின உடனே ஆஹாஹா பேர்பட்ட பாக்கியம்,
நம்மளுடைய பரம பக்த சிரோமணியாக இருக்கிற கோபண்ணா இந்த ஜெயிலில் சிரமப்படப்படாதுன்னு லக்ஷ்மண சுவாமி வந்திருக்கார் போல இருக்கு. ஆஹாஹா, நீ நேராக வைகுண்டத்துக்கு வந்துடும் இதை சாப்பிட்டுன்னு. அதனால் இந்த விஷத்தை சாப்பிடலாமான்னு எடுக்கிற சமயத்தில் அப்படியே மயங்கி விழுந்துடுறார், சாஞ்சுடுறார். அந்த சமயத்தில் ராமரும் லக்ஷ்மணனும் 12 வருஷம் ஆயிடுத்து, பூர்வ ஜென்மாந்திரத்தில் இவர் ஒரு கிளி, ஒரு கிளியை குழந்தையாக இருக்கிறத ஒரு கிளியை 2 ரெக்கையும் ஒடித்து ஒரு கிளியை ஒரு கூண்டில் போட்டு 12 வருஷம் சின்ன குழந்தையாக இருக்கிறத இந்த குழந்தையாக இருக்கிறத சிரமப்படுத்தினால அந்த பூர்வ ஜென்மாந்திர பாபம் கர்ம வினை. நம்ம என்னதான் ஜபதப அனுஷ்டானம் என்ன பூஜை பண்ணினாலும் இந்த கர்ம வினை அதை அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால் அந்த சிரமம் இருக்குது, அது இந்த இன்னைக்கு ராத்திரி 12 மணியோடு அது சரியாக போயிடுது. 12 வருஷம் பூர்த்தி ஆகிடுறது. நானும் லட்சுமண சுவாமியும் போய் அவரை காப்பாற்றிடணும், 2 பேரும் வரா, ராமோஜி லக்ஷ்மணோஜின்னு நேராக வந்து இந்த தானிஷா மண்டபத்துக்கு வந்துடுறா. தானிஷா நன்னா தூங்கிட்டு இருக்கார். அவர் 2 பேரும் சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறதுனால கதவெல்லாம் திறந்துட்டு உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. நேராக பிரத்யட்சமாக தானிஷா எங்கே படுத்துட்டு இருக்காரோ அந்த ரூமில் போய் நிற்கிறான். 2 பேரும் கதவை தட்டுறான். அப்படியே தானிஷா அப்படி கதை கண்ணை திறந்து பார்க்குறாரு. எழுத்தாப்பில் 2 பேரும் ஜெகஜோதியா அந்த மாதிரி ஒரு சுரூபம் பார்த்ததே கிடையாது ஜென்மாவில். ஒன்றுமே புரியல. நீங்கள் யாருன்னு கேட்குறேன். இதுவரையும் நான் பார்த்ததுலேயே நீங்கள் எப்படி என்னோடய அரண்மனைக்குள்ளார வந்தேள். நாங்கள் வந்தது இருக்கட்டும், எங்கள் கையில் 6 லட்சம் பவுண்ட் இருக்குது, இதை வாங்கிட்டு கோபண்ணாவை முதல்ல ரிலீஸ் பண்ணு தக்ஷணமே. இப்போவே சொல்கிறார், நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் எப்படியோ உள்ளே வந்துட்டாள், மாயாவிகள் மாதிரி இருக்கள், ஜெகஜோதியாக இருக்கள், நீ எப்படி உள்ளே வந்தேளுங்கிறது இருக்கட்டும், நீங்கள் யார், உங்களுக்கும் கோபண்ண காருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சம்பந்தம். அவர் சொல்கிறார், ராமர் பேசுகிறார், இதுதான் ரொம்ப முக்கியமாக ராமர் பேசுகிறார், அகம் ராமதாசஸ்ய தாசகாங்கிறார். நீ கோபண்ண கார் உள்ளே வச்சிருக்கலே, அந்த கோபண்ண காரோட அப்பா, அவருக்கப்பா, அவருக்கப்பா, பரம்பரை 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 பரம்பரையாக இந்த கோபண்ணகாரோடைய வீட்டு வேலையாட்கள் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு ராமனும் லட்சுமணனும் சொல்கிறான். அப்படின்னா கோபண்ணகாரோடைய ராம பக்தி எப்படி சொன்னோடனே அவர், அப்படியா, வேலையாட்கள்ங்கிறே இத்தனை நாளாக தூங்கியிருந்தா 12 வருஷமாக இந்த 6 லட்சம் பவுன் எடுத்துன்னு வரதுக்கு என்ன, அன்றைக்கே நீங்கள் வந்து அவனை காப்பாற்றிருக்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, நான் தான் வேலையாட்கள்னு சொல்லிட்டேனும், வேலையாள்கிட்ட எது படம், இதே 1 லட்சம் 1 பவுன் 2 பவுனா 6 லட்சம் பவுன் சேர்க்கறதுக்கு 12 வருஷம் ஆகாதா, நீ ராஜா உடனே கஜானாலேருந்து எடுத்து கொடுப்ப, நாங்கள் வேலையாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தானே சேகரிக்கணும், 6 லட்சம் பவுன் சேர்க்கறதுக்கு 12 வருஷம் ஆயிருக்கு, அதனால் அதெல்லாம் உனக்கு எப்படி கொடுத்தானே, நீ கொடுத்தானே நேத்தி கொடுத்தானே, பணத்தை வாங்கிட்டு அவரை முதல்ல வெளியில் விடு, ராத்திரி 12 மணிக்கு வந்திருக்காள், நான் காலம்பரை தான் இதெல்லாம் கொடுத்து சீல். இவர் சொல்கிறார் ராமர், நான் வாங்கிட்டேன் பெற்றுக்கொண்டேன்னு ரிசீவ்டு அப்படின்னு நீ சீல் போட்டு கொடுத்தாதான், இல்லைனா சரியாக வராது. நான் 12 மணிக்கு மேலே நான் எங்கே போய் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கா, நான் பொக்கிஷதாரெலாம் எங்கே, நீ கொடுங்குற, எங்கிட்ட ஒன்றும் பேப்பராது இப்பராது, அந்த காலத்தில் ஓலைச்சி ஒடி ஏது. ராமர் மேலே பீதாம்பரம் போட்டுருக்கார், அந்த பீதாம்பரத்தை அப்படியே கிழிக்கிறார், கிழித்து தானிஷாட்டை கொடுக்குறார். அவர் அலங்கார வஸ்து நெத்தியில் குங்குமம் எடுத்துக்கிறதுக்கு இந்த ஆஷானெல்லாம் சொல்கிறாள், அந்த மாதிரி ஏதோ வஸ்து வச்சுட்டுருக்கார். அந்த வஸ்துவினால் அவருடைய விரல் ரேகையை அந்த வஸ்திரத்தில் பதிய முடியுமா பண்ணுறாரு பகவான். ஏன்னா வாங்கிக்கலன்னு சொல்லி மறுபடியும் அவரை உள்ளே பற்றி வச்சுட்டேன்னா, அதனால் அதை வாங்கிட்டார். நான் உடனே ரிலீஸ் பண்ண சொல்லிடுறேன்னார் லக்ஷ்மண சுவாமி. சொல்கிறார், இன்னும் 5 நிமிஷத்தில் அவர் அங்கே பிராணம் போடும் போலருக்கு சீக்கிரம் போனோம்னா, 2 பேரும் நேரம் இங்கே வந்துட்டா, ஜெயிலுக்கு வந்துட்டா. ஜெயிலுக்கு வந்து இவர் ராம 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 பாடுறார். எட நுண்ணாடோ ஜாட தெளிய ராது ஆனாடு கஜேந்திரோணி கேடு பாபின சுவாமி எட நுண்ணாடோ. என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா,
ఏదీరుగ నన్ను దయజూజదవో ఇన వంశోత్తమ రామ. நிறைய கீர்த்தனை பாடுறார். இத்தனை பாடுறேன், நீ அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறிய. அந்த க்ஷணத்தில் ராமர் என்ன பண்ணுறார், இந்த பீதாமரத்தில் சீல் வச்சுருக்காரு, அந்த பீதாமரத்தை அந்த ஹோல் ஓட்ட வழியாக கீழே விடுறார். கோபண்ணா மேலே விழருது. ஐயோ, மறுபடியும் லக்ஷ்மண சுவாமியா அப்படின்னு எழுந்திருக்கிறார். எழுந்துட்டா பார்க்குறார் வெளிச்சத்தில், அப்படி தடைய தடவி பார்க்குறார் அங்கே இருக்கிற வெளிச்சத்தை வச்சுட்டு. பார்த்துட்டு மறுபடியும் கதறார், இது என்ன பாபம், இந்த பாபம் என்னை விடாது போல இருக்கே, ஜென்மாந்திர பிராரப்தம், ஸ்ரீராமநவமிக்கு உனக்கு பட்டு பீதாம்பரம் வாங்கி சாத்தினேன், இந்த பீதாம்பரத்தை கிழிச்ச பாவி யாருன்னு கேட்குறார். அந்த சிரமத்திலையும் இந்த பீதாம்பரத்தை கிழிச்சவன் யாருன்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், உன் பீதாம்பரத்தை நான் கிழிக்கல, அங்கேருந்து அசரீரில் சொல்கிறார், நீ எனக்கு கொடுத்துருக்க, நாங்கள் வந்திருக்கிறது ராமோஜி லக்ஷ்மணோஜிங்கிறார். உடனே ராஜா வரான், திறந்து விட்டுறான். ராமோஜி லக்ஷ்மணோஜின்னு இவர் கேட்குறார், ராமோஜி லக்ஷ்மணோஜிங்கிறலே நீங்கள் யாருன்னு கேட்குறார். இவருக்கு ராமோஜி லக்ஷ்மணோஜின்னு நேராக தரிசனம் கொடுக்கல கோபண்ணாக்கு, இவர் காதில் விழுறது ஏதோ பேசுறது. ராஜா 10 நிமிஷத்தில் வந்து கதவை திறக்கிறான், ராஜாவே வந்துடுறான். என்ன அந்த கண்ணில் அந்த பவர், இந்த ரெண்டு பேருடைய பவர் அப்படியே என்னமோ பண்ணிகிட்டே இருக்கு அந்த வைப்ரேஷன். ஓ, இதே மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையே இதை உருவத்தேன்னு இங்கே வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்து சாஷ்டாங்கமாக கோபண்ணா காரோட பாதத்தில் விழுந்துடுறான் ராஜா. தானிஷா, இத்தனாலாம் நான் ஏமாந்து போயிட்டேன், யாரோ ரெண்டு பேர் வந்தா, அந்த மாதிரி ஒரு சுரூபத்தை நான் பார்த்ததே கிடையாது, யார் அவ, அகம் ராமதாசிய தாசகாங்கிறார், ராமனுடைய உங்கள் பரம்பரைக்கு தாசன்கிறார் யாருன்னு தெரியல. இவர் சொல்கிறார், என் பிரபு ராமன் வந்தானா, என் பிரபு லக்ஷ்மணன் வந்தானா, இத்தனை சிரமத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்குன்னு வந்தானா, இத்தனை கீர்த்தனை பாடியிருக்கேன், எனக்கு தரிசனம் கொடுக்கலையாவா, நான் இன்னும் பாப்பியாக தானே இருக்கேன் அப்படின்னு இருக்கேன் அப்படிங்கிறார். அப்படின்னதே எப்போ நீ ராமனுக்கு, ராமன் மேலே இவ்வளோ கீர்த்தனை பண்ணி இந்த ராமனுக்காகவே நீ கோவில் கட்டினியோ, இன்னிலேருந்து நீ தான்ப்பா ராமதாசன் அப்படின்னு ராமதாசனுங்கிற டைட்டில் கொடுத்துறதே தானிஷா தான். ஸ்ரீராமுலு திவ்யநாம அப்படிங்கிற கீர்த்தனையில் சொல்கிறார், பாகவதுல பாத ஜலமும் பயணி சல்லு கொண்டே சாலும், பாகீரதிக்கு போதா மனசு பயன நேட்டிகே, கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுறேங்கிறியா, பஜனை பண்ணுற பாகவதா, சங்கீத அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறவா, அவளுடைய பாதத்தில் விழுந்து வணங்கு